அடுத்ததா வரப்போறது திருச்சி சரவணகுமார் வெல்கம் இன்னைக்கு என்ன கான்செப்ட்னா ஜாக்கி ஜான் வந்து தமிழ்ல வந்து படம் எடுக்கலாம்னு வராரு அதுல என்ன கான்செப்ட்னா ஜாக்கி ஜான் வராரு படம் எடுக்க வராரு அவருக்கு வந்து தமிழ் தெரியாது சோ வந்து வினு சக்கரவர்த்தி அசிஸ்டண்டா வச்சிருக்காரு அதனால ஒரு ஆடிஷன் நடக்குது அது எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன கற்பனை அது எப்படின்னு பார்ப்போம் Yeah. என்னடா இவன் ஜாக்கி ஜான் சொல்லிட்டு கமல் வாய்ஸில் பேசிகிட்டு இருக்கான்னு பார்க்குறீங்களா ஜாக்கி ஜானுக்கு தமிழ் தெரியாதியா ஜாக்கி ஜானுக்கு கமல் டப்பிங் தர கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கயா இங்கே பாரு வினு சக்கரவர்த்தி வாங்க ஆ அடி சூவால 81 பட்டி பஞ்சாயத்து படி பிரசிடண்ட் ஐயோ எப்போ பார்த்தாலும் வந்த உடனே அடி செருப்பாளன் தானே சொல்லுவேன் ஏன் அடி சூவாளன் மாற்றிட்டேன் டே எனக்கு சொல்லி சொல்லி போர் அடிச்சு போச்சு அதனால தான் இப்படி பேசிகிட்டு இருக்கேன் சரி ஓகே ஆடிஷன் நடத்திட்டு என்ன கூப்பிட நான் போகிறேன் ஓகே போய் அங்கே ஓரமாக குந்துங்க நான் நடத்திட்டு வரேன் எவனுமே வர மாட்டேங்கிறாங்களே ஆ தூரத்தில் யாரோ வராங்க வாங்க லிட்டில் சூப்பர் ஸ்டார் கொம்பு சி செம்பு சி சொம்பு சி சிம்பு வாங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா யார் ஃபஸ்ட்டு வர்றாங்கன்றது முக்கியம் கிடையாது கடைசியில் யார் ஃபஸ்ட்டு வர்றாங்கன்னு தான் முக்கியம் அதான் வந்துட்டல அப்புறம் தேவையில்லாத டைலாக் உங்காந்து நில்லு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டே இந்த கையாட்டுறதுக்கு தான் போன எபிசோட்லேயே ஒரு கவுண்டர் கொடுத்தல ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டே இவன் சொன்னால் அடங்க மாட்டான் போல இருக்கு இவன் கையில் ஒரு தேங்காய் மடி கொடுங்க தக்காளி சட்னி அரைப்பான் ஓ தேங்காய் மடியில் எப்படிங்க தக்காளி சட்னி அரைப்பீங்க எனக்கே கவுண்டரா ஓகே எதுக்கு வந்திருக்கேன் ஜாக்கி சான் படத்தில் நடிக்கலான்னு வந்திருக்கேன் ஓகே சரி ஹலோ ஹலோன்னு சொல்கிறியே நீ என்ன நானும் ஒன்று ஃபோனில் பேசிகிட்டு இருக்கோமா ஏன் ஹலோ ஹலோன்னு ஹலோ அது என்னோடய ட்ரெண்டுங்க ஓகே சரி நான் புள்ளாதவன்டா நான் கெட்டவங்க நான் நொட்டவங்க சரி உன் அடுத்த படம் என்ன என் அடுத்த படம் வந்து சிலம்பாட்டம் சிலம்பாட்டமா எங்கள் ஆடி காட்டு கேலண்டர் எடுத்துகிட்டு வா ஆடி காட்டுறேன் டேய் என்னடா நக்கல் பண்ணுறியா சிலம்பாட்டம் ஆடி காட்டுறா இங்கே சிலம்பே இல்லை எப்படி ஆடி காட்டுற டேய் ஆடுறா டேய் சிலம்பாட்டன்னு உன் ஆட்டமாக ஆட சொன்னாங்க ஹலோ எனக்கு ஆட தெரியாதுங்க சரி எப்போ பார்த்தாலும் வந்தோடனே டைலாக் பேசி சொல்ல எனக்கு நடிக்க தெரியாதுங்க எங்கள் அப்பா எனக்கு சொல்லித்தலைங்க எனக்கு நடிக்க தெரியாதுன்னா ஊருக்கே தெரியுமே ஏன் திரும்ப திரும்ப அதே பேசிகிட்டு இருக்கேன் வேறு ஏதாவது தெரியும் சரி பாடாச்சு தெரியுமா எனக்கு பாட தெரியாதுங்க எங்கள் அப்பா எனக்கு சொல்லித்தர டேய் உனக்கு என்னடா தெரியும் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா லூசு பெண்ணே லூசு பெண்ணேன்னு பாடி நான் லூசு பெண்ணாக்கிட்டானுங்க நான் என்னங்க பண்ணுவேன் டேய் ஏன் கை இப்படி ஆடுது கை உடஞ்சிருச்சா ஹலோ அதெல்லாம் இல்லைங்க என்னை விட்டுருங்க ஏங்க எனக்கு நடிக்க தெரியாதுங்க சரி விடு அதுவும் இல்லாமல் இப்போ ஓவராக முடியெல்லாம் வளர்த்துட்டு அலையிறியே எதனால் ஏதோ புது படத்தில் ஹீரோயினாக நடிக்க போறியா ஹலோ அது ஸ்டைலுங்க சரி விடு தண்டனக்கா டனக்கு நக்கா பாட்டில் ஒரு பொண்ணை உதைக்க உதைக்க போறியே அது என் முறை பொண்ணு அதுக்கு ஏதாவது ஆச்சு நாக்க இழுக்க வச்சு அறுத்துருவேன் ஹலோ அது ஸ்டைல் ஆஃப் டான்ஸுங்க என்னங்க இப்படி பண்ணிகிட்டே இருங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க வரட்டுமாங்க பாயுங்க ஓகேங்க கிளம்பி தொலை உன்னோட உரை தொல்லை அடுத்து யாரு வாங்க ஆகா இவனுக்கு குரு வராயா ஆ இருக்கு ஆனால் இல்லை இருக்கிறத வேற மாதிரி இருக்கு வேற மாதிரி இருக்கிறத இல்லாமல் இருக்கு இல்லாமல் இருக்கிறத இருக்க மாதிரி இருக்கு இருக்கிறதே வேற மாதிரி டேய் எதிராக இருக்கு உருப்படியாக ஏதாவது ஒன்று சொல்கிறா ஒரே பொல்யூஷனாக இருக்கு ஒரே பொல்யூஷனாக இருக்கு சின்ன குச்சி இருக்கா அதுவே பெரிய குச்சியாக இருக்கு டேய் இங்கே ஒரு குச்சியுமே இல்லையாடா சரிங்க வா ஏதாவது ஒரு சின்னதாக டைலாக் சொல்லு சின்ன வயசில் ஒரு பெட்டில் ஒன்று கிடச்சிக்கும் போது எங்கள் அம்மா தலையிலே கூட்டி தரத்தை நிறுத்து போனேன் ஐ வாண்ட் டெல்லியே போர்த்தர் எங்கள் அப்பா நீங்கள் அண்ணனுக்கு மட்டும் வண்டி வாங்கி தான் தப்போ எனக்கு வண்டி தாங்க கேட்டப்ப எழுத விழுந்த வயசு அது உள்ளே வண்டி வரைக்கும் வாங்க வீட்டிலே போர்த்தர் டேய் சின்ன டைலாக் தானே கேட்டேன் ஏன் எவ்வளோ பெரிய டைலாக் பேசுகிறேன் சரி ஏதாவது பெரிய டைலாக் பேசு ஆ டேய் பெரிய டைலாக் பேசுகிறேன் ஆ ஏண்டா மாற்றி மாற்றி பேசுகிறேன் சரி ஏதாவது ஒரு டேபிள் சொல்லு ஆ 2×2×2×6 என்னதே 6 என்னதே 6 டேய் சொல்கிறது வேற மாதிரி இருக்குடா ஒழுங்கு முறையாது அங்கே போய் நில்லு ஓகே அடுத்து வாங்க ஏக்கா ஏக்கா என்ன ஏக்கா டேய் நீ வந்தவனே எக்கா எக்கான்னு சொல்லியே உயிரை எடுத்துடுற ஏன் இப்படி நெஞ்ச தடவு தடவுன்னு தடவுடைய நெஞ்செல்லாம் புண்ணாக இருக்குது போய் ஆயில்மெண்ட் போட்டு வா ஏக்கா எக்கான்னு சொல்லி நெஞ்ச தடவுன்னா சண்முக சுந்தரன் ஒத்துக்க மாட்டேங்கிறேன் ஏக்கா ஏக்கா நான் என்னக்கா பண்ணுவேன் டேய் இப்போயாச்சும் ஏதாவது புதுசாக பண்ணேன் ஜாக்கி ஜான் படத்தை நடிக்க வந்திருக்கேன் சரி ஏதாவது இங்கிலீஷில் பேசு ஏக்கா ஏக்கா யுவர் ஹஸ்பண்ட் பேடன்னு இப்படிக்கா ஏன் மௌத்தால் சொல்லுவேன் ஏக்கா போலீஸ்கார ஸ்டமக் ஸ்டமக்காக மிதிப்பாக்க ஏக்கடா பிளட்டு பிளட்டாக வாதி எடுப்பாக்கா ஏக்கா ஏஜ் ஆகிடுச்சுல டேய் என்னடா சொல்கிற வயசாகிடுச்சுலன்னு சொல்கிறதா ஏஜ் ஆகிடுச்சுன்னு சொல்ல ஏக்கா வரட்டு பார்க்க ஆகா இவங்களோட ஒரே தொல்லையாக இருக்குது தூரத்தில் யாரோ வராங்க வாங்க சீனியர் ஆர்டிஸ்ட் இங்கே பார்த்தல யாரா நீ நான் தான் பூர்ணம் எங்கே பூர்ணம் அட பாவி என் பேர் பூர்ணம் இங்கே பாருங்க நானே பெரிய மெமிக்ரி ஆர்டிஸ்ட் தெரியுமா இல்லையோ நான் பாருங்கள் இப்போ கார்த்திக் வயசு பேசுகிறேன் பாருங்கள்
பார்த்துல வந்துருச்சா இல்லையா? நானே பிரியாமணி மாதிரி பேசுவேன் பாருங்க. வீரா வலிக்குதுரா. டேய், நீ மெம்பிக்கிரி பண்ணதும் போதும், ஒன்றும் பண்ணவனா கிளம்பிட்டே. ஏய், நான் ஒன்றும் பண்ண முடியாதியா, கிளம்புறையா? ஆ, அடுத்து யாரு? வாங்க டோனி, நீங்களாச்சும் பேசிட்டு போங்க. ஆக்சுவலி வி ஆர் பிளேயிங் எ வெரி குட் கிரிக்கெட். டே, இதை விட்டால் அவர் எதுவுமே தெரியாது. ஆக்சுவலி பிளேயிங் வி ஆர் வெரி குட் கிரிக்கெட். டே, வேறு ஏதாவது பேசுகிற. ஆக்சுவலி வி ஆர் பாய்ஸ் ஆர் பிளேயிங் எ வெரி குட் கிரிக்கெட். டே, கிளம்பி தொழடா. உன்னால் ஒரு நல்லது ஒரு கெட்டது நடந்திருக்கு. என்ன தெரியுமா? முடியை நிறையா வளர்த்துட்டு அலைஞ்ச. ஸ்கூல் பசங்கள்லேருந்து காலேஜ் பசங்க வரைக்கும் எல்லாம் முடியை வச்சுட்டு அலைஞ்சாங்க. முடியை வெட்டின எல்லா பசங்களும் வெட்டிட்டாங்க. அதுவும் இல்லாமல் ஸ்டேடியத்தில் ஃபேன் போட வேண்டிய அவசியமே கிடையாது. நீ சுற்றுற சுற்றுற எல்லாத்துக்குமே காற்று வருது. கிளம்பி தொலை. ஆ, இந்த ஆடிஷனில் எவனுமே தெரில. இந்த ஜாக்கி ஜான் படத்தில் நான் தான் நடிப்பேன். ஆ, வரட்டும்மா. நன்றி. நிதிகிரி, ரொம்ப நல்லா பண்ணீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப உண்மையிலே காமெடி ரசிக்க முடியாது. இருந்தது ரொம்ப நன்றி. எனக்கு முத முதல்ல இம்ப்ரெஸ் ஆனது, எல்லாரையும் மாதிரி பேசுவார், ஆனால் நீங்கள் எதிர்பார்த்துருக்கே மாட்டீங்க. நடிகை சரோஜா தேவி மாதிரி அவர் பேசி நீ பார்த்துருக்கணுமே. அடே அப்பா, பாருங்க வேணா. அதே சரோஜா தேவி வந்து வினிச்சு கருதி ஆடியேஷன் வராங்க. அது எப்படின்னு? ஆ, அட் யாரு? வாங்க அம்மா, வாங்க. இங்கே பாருங்க வினை சக்கரவர்த்தி, இங்கே பாருங்க. உங்களே ரொம்ப காலமா பாத்துக்கிட்டு இருக்கு. ஆ ஆன்னு சொல்றீங்க, அதுக்கு என்ன அர்த்தம் எனக்கே தெரியல. என்னை கொடுமை கோப்பாலிதே, என்னை கொடுமை போயிட்டு வரை கோப்பால் போயிட்டு வரேன். நடவுல அப்படியே உண்மையிலே அப்படியே கண்ணை மூடிட்டு அந்த சவுண்ட் கேட்டா அப்படியே இருக்கு. 100% ஒரு பெண்ணின் குரலை கொண்டு வரது கஷ்டம். அதுவும் அந்த அந்த மேடத்தோட குரல் ரொம்ப ரேராக நிறைய பேர் ரொம்ப அற்புதமாக இருக்கு. நல்லா இருக்கு.